Hi kids, I hope you all saw the part 1 video of our lesson. Ellam purinjirukkonu nenaikiren. Ippo we will go to the part 2 video. Before going to the part 2 video, part 1 la nama enna ellam padichongrada or quick recap paathidalam. Paathittu we will proceed. Okay? Yes. So one, whatever we saw, we will see a quick recap. Ma, we saw the properties of air. Air occupies space. அது பார்த்தோம். அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஹாட் ஏர் ரைசஸ் அப்புங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஏர் ஹேஸ் வெயிட். ஏருக்கு வெயிட் இருக்குன்றதுக்கு வி சா அன் எக்ஸ்பெரிமெண்ட். வி ஆல்சோ லேர்ன்ட் தட் ஏர் மூவ்ஸ் அண்ட் புஷஸ் திங்ஸ். ஏருக்கு ப்ரெஷர் இருக்குது, இட் மூவ்ஸ் அண்ட் புஷஸ் திங்ஸ். அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வி சா. தென் ஏர் இஸ் ரிக்வயர்டு ஃபார் பேர்னிங். எந்த பொருள் எரியணுன்னாலும் ஏர் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஏருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதை அது ஃபோர்ஸ் பண்ணுன்னு பார்த்தோம். ப்ரீதிங் டெக்னிக், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் வி ஆல்சோ சா அபவுட் பார் டயக்ராம். ஸ்கிப்பிங், சிட்டிங், வாக்கிங், ரன்னிங் மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ வந்து ப்ரீதிங் வேரி ஆகுதுங்கிறத ஒரு பார் டயக்ராம் வச்சு வி சா. ஆல் தீஸ் ஆர் த ரீகேப் ஆஃப் வீடியோ லெசன் 1. நவ் வி வில் கோ இன் டு வீடியோ லெசன் 2. பி ரெடி வித் யுவர் டெக்ஸ்ட் புக், பேஜ் நம்பர் 98. வி வில் கண்டினியூ ஃப்ரம் மூவிங் ஏர். லெட் அஸ் டூ. டேக் சம் சாண்ட் இன் யுவர் ஹேண்ட் அண்ட் ரிலீஸ் த சாண்ட். என்ன பண்ண சொல்கிறாங்கம்மா, கையில் மணல் எடுத்துகிட்டு ஸ்லோவாக உங்கள் கையை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இட் ஃபால்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட். என்னாகும், காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாண்டு வீசப்படும். மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்டு. எந்த ஒரு விண்டு, எந்த ஒரு காற்று மூவ் ஆகுதோ அதை விண்டுன்னு சொல்கிறோம். இட் மூவ்ஸ் அக்ராஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த். எங்கம்மா மூவ் ஆகும், அர்த்தோட சர்ஃபேஸில், அதோடைய பூமி பகுதியில் மூவ் ஆகும். பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் ஆஃப் ஏர், விண்டு கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் ப்ரீஸ், ஸ்டாம் அண்ட் கேல். எப்படி ஸ்பீடு போகுதுன்றதை பொறுத்து விண்டுன்னு சொல்லலாம், ப்ரீஸுன்னு சொல்லலாம், ஸ்டாம்னு சொல்லலாம், கேல்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது மூமெண்ட்டை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து. ஸ்பீட் ஆஃப் த விண்ட் இஸ் மெஷர்ட் யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு ஆனிமோமீட்டர். காற்றுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் ஆனிமோமீட்டர். ப்ரீஸ், அ ஜென்டில் விண்ட் இஸ் கால்டு ப்ரீஸ். ரொம்ப மிதமாக அடிக்கிற காற்றுக்கு பேர் என்னம்மா, ப்ரீஸ். சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரீஸ். ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ப்ரீஸை, ஒன்று சீ ப்ரீஸ், இன்னொன்று லேண்ட் ப்ரீஸ். சீ ப்ரீஸ், த ப்ரீஸ் தட் ப்ளோஸ் ஃப்ரம் த சீ டுவர்ட்ஸ் த லேண்ட் டியூரிங் டே டைம் இஸ் நோன் ஆஸ் சீ ப்ரீஸ். டே டைமில் என்ன ஆகும்னா, இந்த சீ ப்ரீஸ் நிறைய வந்து பாயுமா, அதாவது இஸ் ப்ரீஸ் ஃப்ரம் த சீ, கடலில் இருக்க சீ வந்து சீ மேலே இருக்க அந்த ப்ரீஸ் வந்து கூலாக இருக்கும். அந்த கூலாக இருக்க சீ ப்ரீஸ் என்ன பண்ணோம், டே டைமில் டுவர்ட்ஸ் த லேண்டு, லேண்டுக்காக இப்படி வீசும். திஸ் இஸ் கால்டு சீ ப்ரீஸ். சீலேருந்து வரதால் இட் இஸ் கால்டு சீ ப்ரீஸ். As the warm air from the land rises up and the cold air from the sea occupies the space over the land. இந்த கோல்டு ஏர் வரும், இங்கே லேண்டில் இருக்க வார்ம் ஏர் மேலே போயிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வார்ம் ஏர் எப்போவுமே மேலே போகும்னு. அப்போ இந்த இடத்த இந்த கோல்டு ஏர் வந்து பிடிச்சிக்கும். This is sea breeze. It occurs in the daytime. Next you have land breeze. The breeze that blows from the land towards the sea during night time is known as land breeze. லேண்டுலேருந்து நைட் ஆனால் கூல் ப்ரீஸ் வந்து சீக்கு போகுது. சீக்கு மேலே இருக்க வார்ம் ஏர் மேலே போயிடும். இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் என்ன, லேண்டு ப்ரீஸ். த வார்ம் ஏர் ஃப்ரம் த சீ ரைசஸ் அப். நான் சொன்னேன் இல்லையா, சீல இருக்க வார்ம் ஏர் மேலே போயிடும். அண்ட் ஸோ த கோல்டு ஏர் ஃப்ரம் த லேண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சீ. லேண்டில் இருக்க கோல்டு ஏர் என்ன ஆகும், சீயை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். திஸ் இஸ் கால்டு லேண்ட் ப்ரீஸ். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஸ்டாம். ஸ்டாம்னா என்ன, புயல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இஸ் கால்ட் ஸ்டாம். சம்டைம்ஸ் ஸ்டாம் கேன் அப்ரூட் ட்ரீஸ் அண்ட் கேன் டிஸ்ட்ராய் த கிராப்ஸ். என்ன பண்ணும், மரம் செடியெல்லாம் உடஞ்சிரும், பயிரெல்லாம் இப்படி சேதமாயிடும் ஸ்டாமால், புயலால். கேல், அ வெரி ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்டு கேல். கேல் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஸ்டாம். இட் டேமேஜஸ் ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸ் அ லாட். கேல் வந்து இன்னும் மோசமான புயல், கிராப்ஸ் மட்டும் இல்லை பெரிய பெரிய மரங்களையும் சாய்ச்சிடும், பில்டிங்ஸையும் சாய்ச்சிடும். அதுதான் கேல். மேட்ச் த ஃபாலோயிங் ப்ரீஸ் ஸ்டாம் கேல். ப்ரீஸுங்கிறது ஜென்டில் விண்டுமா, ஸ்டாம்ங்கிறது ஸ்ட்ராங் விண்டு, கேலுங்கிறது வெரி ஸ்ட்ராங் விண்டு. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். நெக்ஸ்ட் வாட் ஆர் தே ஆஸ்கிங், ட்ரா த மூமெண்ட் ஆஃப் ஏர் ஃபார் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ்.
திஸ் இஸ் வெரி ஈஸி. முன்னாடி இருக்க பிக்சரை பார்த்து லேண்ட் ப்ரீஸுக்கு எப்படி மூவ் ஆகுது, சீ ப்ரீஸுக்கு எப்படி மூவ் ஆகுது. இது வந்து மார்னிங் டைம், ஸோ இதில் என்ன ப்ரீஸு, சீ ப்ரீஸு. நைட் டைமில் லேண்ட் ப்ரீஸ். இங்கே சீ ப்ரீஸ்னு எழுதுங்க, இங்கே லேண்ட் ப்ரீஸ்னு எழுதுங்க. எப்படி மூமெண்ட் ஆகுதுங்கிற அந்த ஆரோவை வந்து இந்த ரெண்டு இமேஜஸ் ப்ரீவியஸ் பேஜில் இருக்க இந்த சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் இமேஜஸை பார்த்து இதே மாதிரி எழுதி ஆரோ போடுங்க. ஜென்டில் ஏர் இஸ் கால்ட் ப்ரீஸ். வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட் யூஸிங் விண்ட்மில்ஸ். விண்ட்மில்ஸ் இருந்ததுன்னா அதிலேருந்து விண்ட் எனர்ஜி வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம். தி ஏர் தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட் டுவர்ட்ஸ் த சீ, அதாவது லேண்டிலிருந்து சீக்கு போச்சுன்னா அதுக்கு என்ன பேர், லேண்ட் ப்ரீஸ். சீ ப்ரீஸ் இஸ் த ஏர் மூவிங் ஃப்ரம் த சீ டுவர்ட்ஸ் த லேண்ட். இங்கே சீயும் லேண்டும் போடுங்க. அடுத்து யூ ஹாவ் லெட் அஸ் டூ. டேக் டூ கப்ஸ், ஃபில் ஒன் வித் சாண்ட் அண்ட் த அதர் வித் வாட்டர். ஒரு கப்பில் மண், ஒரு கப்பில் வாட்டர் போட சொல்கிறாங்க. லீவ் தெம் இன் த சன்லைட் ஃபார் அபவுட் அன் ஹார், சூரிய வெளிச்சத்தில் விட சொல்கிறாங்க. கீப் ஒன் ஹேண்ட் இன் த கப் வித் சாண்ட் அண்ட் அதர் ஹேண்ட் இன் த கப் வித் வாட்டர். என்ன, ஒன்று வந்து என்ன பண்ணணும், சாண்ட் வைக்கிறது மேலே கையை வச்சுக்கணும், இன்னொரு ஹேண்டை கப் இருக்கிறது மேலே, ஐ மீன் கப் ஆஃப் வாட்டர் மேலே இன்னொரு கையை வச்சுக்கணும். விச் ஒன் இஸ் ஹாட்டர், சாண்ட் ஆர் வாட்டர்? நவு கீப் போத் த கப்ஸ் இன் த ஷேட் ஃபார் அ வைல். நவு புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் போத் த கப்ஸ் ஒன்ஸ் அகெயின். விச் கப் இஸ் கூல்டு ஃபாஸ்டர், சாண்ட் ஆர் வாட்டர்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி பார்த்து சொல்லுங்கள், எது சீக்கிரம் சூடாகுது, எது சீக்கிரம் ஆறிப்போகுதுன்னு. வாட் வில் யூ டூ டியூரிங் டிசாஸ்டர்? டிசாஸ்டர்னால் இயற்கையாக நடக்கிற பேரழிவு, நிலநடுக்கம், அப்புறம் சைக்ளோன், இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிறதெல்லாம் டிசாஸ்டர்னு பேர், நேச்சுரல் டிசாஸ்டர்னு பேர். அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. டேஷ் வாட்ச் டிவி வென் இட் ரெயின்ஸ் எவிலி. ஐ வில் நாட் வரணும். ரொம்ப மழை பெய்யும்போது டிவி போட்டாக்கா மின்னல் தாக்கி டிவி போயிடும். டேஷ் ஃபாலோ த வார்னிங்ஸ். ஐ வில் ஃபாலோ த வார்னிங்ஸ். டிவியில் சொல்கிற வார்னிங், ரேடியோவில் சொல்கிற வார்னிங்கை ஒழுங்காக கேட்டு எச்சரிக்கையாக நடந்துக்கணும். டேஷ் ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ வென் ஹெவி விண்ட் ப்ளோஸ். ஐ வில் நாட் ஸ்டாண்ட் அண்டர் எ ட்ரீ வென் ஹெவி விண்ட் ப்ளோஸ். பயங்கரமாக புயல் காற்று மாதிரி அடிக்கும்போது மரத்து கீழே போய் நிற்கக்கூடாது, மரம் முறிஞ்சு நம்ம தலை மேலேயே விழ வாய்ப்பு உண்டு. ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் த லெசன்மா. நவ் யூ ஹாவ் கம் டு த இவாலுவேஷன் பார்ட். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் த கிவன் வேர்ட்ஸ். ஏர் வெயிட் ரைசஸ், லங்ஸ் இன்ஹேல். ஏர் ஹேஸ் வெயிட், வெயிட் இஸ் த ஆன்சர். ஏருக்கு வெயிட் இருக்குது. திங்ஸ் நீட் டேஷ் ஃபார் பர்னிங். ஏர், எல்லாத்துக்கும் ஏர் இருந்தால் தான் பேர்ன் ஆகும், ஏர்னு எழுதுங்க. த ப்ராசஸ் பை விச் வி ப்ரீத் இன் ஏர் இஸ் நோன் ஆஸ் இன்ஹேல். மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு என்ன பேர், இன்ஹேல். த ஆர்கன் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரீத் இஸ் லங்ஸ். எதனால நம்ம ப்ரீதின் பண்ணுறோம், லங்ஸ். வென் வி ப்ரீத் இன் ஏர் த செஸ்ட் டேஷ் அப், ரைசஸ் அப், மேலே எழும்போ, ரைசஸ் அப். நெக்ஸ்ட் ரைட் ட்ரூ இஃப் ரைட் டி இஃப் ட்ரூ அண்ட் எஃப் இஃப் ஃபால்ஸ். ஏர் இஸ் நோவேர், காற்று எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஃபால்ஸ். ஏர் இஸ் எவ்ரிவேர், எஃப் போடுங்க. ஏர் ஃபில்ஸ் த எம்டி ஸ்பேஸ், எஸ் ட்ரூ, டி போடுங்க. எல்லா எம்டி ஸ்பேஸ்லேயும் ஏர் இருக்கும். க்ளவுட்ஸ் மூவ் பிகாஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் ஏர், மேகங்கள் எதால் மூவ் ஆகுது, மூமெண்ட் ஆஃப் ஏரால் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ, டி. அ வெரி ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்டு கேல், ட்ரூ, டி. வி ரிலீஸ் ஆக்சிஜன் டியூரிங் ப்ரீதிங், ஃபால்ஸ். வி டேக் இன் ஆக்சிஜன், நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜனை நல்லா உறிஞ்சிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியில் தள்ளுது. சர்க்கிள் த ஆட் ஒன் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன். பலூன், சைக்கிள் டியூப், ஃபுட் பால், கிரிக்கெட் பால், வை இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்? பலூன் ஒன்று, சைக்கிள் டியூப் ஒன்று, ஃபுட்பால் ஒன்று, கிரிக்கெட் பால் ஒன்று. இதில் எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, எது ஆட் ஒன் அவுட்டு, கிரிக்கெட் பால் தான் ஆட் ஒன் அவுட்டு. பலூன், சைக்கிள் டியூப், ஃபுட்பால் எல்லாம் காத்தடைக்கணும், பட் கிரிக்கெட் பால் வந்து நல்ல உடன் காக்கால ஆனது, அதுக்கு காத்தடைக்க தேவையில்லை. ஏர் இஸ் நாட் நீடட். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன், ஆட் ஒன், கிரிக்கெட் பால். கைட், பலூன், ஸ்டோன், ஃபெதர், வை டேஷ் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட்? என்ன வரும் இதில், வை ஸ்டோன் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட்? பிகாஸ் ஸ்டோன் டஸ் நாட் யூஸ் ஏர், கல்லுக்கு காற்று தேவையில்லை, பட் ஒரு கைட்டு பறக்கவோ, பலூன் ஊதி பறக்கவோ, ஃபெதர் பறக்கவோ யூ நீட் ஏர். ஸோ இங்கே வந்து ஸ்டோன்னு போடணும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் பிகாஸ் இட் டஸ் நாட் யூஸ் ஏர். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஆன்சர் த ஃபாலோயிங். ஐ வில் சென்ட் த ஆன்சர்ஸ் இன் வாட்ஸ்அப். ப்ளீஸ் ரைட் நீட்லி இன் யுவர் கிளாஸ் ஒர்க்.
திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். ஸ்டடி த லெசன் வெல். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். டேக் கேர். பாய்.